உடம்புல இருக்கக்கூடிய மொத்த சளியும் கரைச்சி வெளியேற்றக்கூடிய சளி இருமல் காய்ச்சல உடனே குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கஷாயம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் இருக்குது. எங்க வீட்லயுமே எல்லாருக்குமே சளி இருமல் இருந்துச்சு. இது குடிச்சதுக்கு அப்புறமா உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா கருந்துளசி. மூலிகையுடைய ராணின்னு சொல்லக்கூடிய கருந்துளசி சளியை முறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். பல வகையான துளசி இருக்குது, கருந்துளசி கிடைச்சா ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன துளசி கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது கற்பூரவல்லி இலைகள். கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது சளி முறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை டெய்லியும் காலையில ஒன்று வெறுமனே சாப்பிட்டுட்டு வரலாம். நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வரும், உடம்புல சளி சேராம பார்த்துக்கும். இப்போ நம்ம கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கிண்ணம் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய கிளாஸால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருந்துளசி, இலைகள் மட்டும் எடுக்காம லைட்டாக காம்புகளோட எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும், ஒரு 3 லிருந்து 4 பேர் அளவுக்கு கஷாயம் செய்யலாம். இதை அப்படியே தண்ணியில் சேர்க்காம லைட்டாக உரலில் வச்சு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 5-6 இலை போல கற்பூரவல்லி எடுத்து இதையும் நல்லா கையால் கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கும் போதே இதிலிருந்து தண்ணி மாதிரி வெளியாகும். ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்தோம்னா இதோடைய சாறு மருத்துவ குணம்லாம் இதில் நல்லா இறங்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகு பொடியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோட காரல் தன்மை நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டியது சுக்கு அல்லது இஞ்சி. சுக்காக இருந்துச்சுன்னா சுக்காக சேர்த்துக்கோங்க அல்லது இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக துருவிக்கலாம். துருவிட்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இனிப்புக்காக எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இனிப்பு சுவை தேவை அப்படின்றனால பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். குழந்தைங்கள்லாம் குடிக்கிறாங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்தா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவை இருக்கும், அதனால அவங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. மற்றபடி வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்காதீங்க. தேவைன்னா கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினதுக்கு அப்புறமா கடைசியாக தேன் சேர்த்துக்கோங்க. இதை மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கும் பொழுது லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த இலைகளோட மருத்துவ குணம்லாம் நல்லா இறங்கணும் இல்லையா, அதனால ஓரமாக ஒதுங்கி போகாத மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் காரல் தன்மையும் இருக்கும், லைட்டான ஒரு இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையுமே இருக்கும். இது நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். தொண்டை வலி இருமல் காய்ச்சல் கூட சரியாகும், தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். ஸோ சளி இருமல் காய்ச்சலை சரி செய்யக்கூடிய இந்த மூலிகை கஷாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி.